ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க, இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் 20 கிராம் பாசிப்பருப்பு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே துவரம்பருப்பு, இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு சேர்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். அதுக்காக தான் இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 6-7 பூண்டுப்பல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் மிளகாய் தூளாக எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க. இதோட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, அப்புறம் புளிப்பு சுவை இருக்கும். ஸோ அதனால் 1/1 மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நான் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த காய்கறி எல்லாமே முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். இது கரெக்டாக 3 விசில்ல நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம பருப்புலாம் ஊற வச்சு சேர்த்துக்கனால ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். இது 3 விசில் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், 3 விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு. பாருங்கள், பயிர் எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிருக்கு. நம்ம சேர்த்த காய்கறிகள்லாம் எல்லாமே நல்லா தெரியுது. நீங்கள் பயிர் வந்து ஊற வச்சு சேர்த்திங்கன்னா இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். காய்கறிகள் எல்லாமே ரொம்ப அழிஞ்சிடாத, நமக்கு எல்லாமே வந்து கடிப்படுற மாதிரி இருக்கும். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே. ஸோ அதனால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வெந்த உடனே இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா அதை மசிச்சு விட்டுக்குங்க. அப்படி இல்லைனா மத்து இருந்தாலும் அதில் மசிச்சு விடுங்க. இதில் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. திக்னஸ் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம இதை தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கொஞ்சமாக சீரகம், இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இதோடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. ஏன்னா நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கனால பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் சாம்பார். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம இதை சாம்பாரோடு சேர்த்துடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சுவையான கத்திரிக்காய் இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.